வணக்கம் மக்களே, இவரா இப்படி ஒரு கொடூரமான வில்லனா நடிச்சாருன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஹீரோ மாதிரி ஒரு வில்லன் இருக்காருங்க. அவரை பத்தி தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். சாமி படம் அப்படின்னாவே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது நடிகை ரம்யா கிருஷ்ணன் மற்றும் நடிகை ரோஜா தாங்க. இவங்க ரெண்டு பேருமே அதிகப்படியான சாமி படங்கள்ல அம்மனா நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மீனா, பானுப்பிரியா இந்த மாதிரி நடிகைகள்லாம் அம்மன் வேடத்துல நடிச்சிருக்காங்க. இப்போ உள்ள நடிகைகள் பாத்தீங்கன்னா சாமி வேடத்துல வந்து நடிச்சுட்டு வராங்க. ஆனா ரம்யா கிருஷ்ணன் அளவுக்கு இல்ல அப்படின்றதுதான் ரசிகர்கள் பல பேரோட கருத்தாவும் இருக்குது. அப்படி சினிமா ரசிகர்கள் கிட்ட பிரபலமான சாமி படங்கள்ல ஒன்னாதான் இருக்குது பொட்டு அம்மன் திரைப்படம். இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த காலத்துல வரவேற்பு பெற்ற படம்னு சொல்லலாங்க. பொதுவா வில்லன் நடிகர்களை பார்த்தாவே பல பேருக்கு கோபம் தாங்க வரும். ஆனா இந்த வில்லனை பார்த்தா மட்டும் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நடுங்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா இருப்பாரு இந்த படத்துல நடிச்ச வில்லன். அந்த அளவுக்கு உருவத்திலையும் நடிப்புலையும் கொடூரத்தனத்தை காட்டியிருந்தாருங்க பொட்டு அம்மன் நடிகர் சுரேஷ் கிருஷ்ணா. மலையாளத்துல மிக பெரும் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்காருங்க இவரு. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல பொட்டு அம்மன் திரைப்படத்துல இவரே நடிச்சிருந்திருப்பாரு. ரோஜா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த பொட்டு அம்மன் திரைப்படத்துல வந்து ஒரு கொடூரமான வில்லனா நடிச்ச இவரோட முகத்தை பார்த்தாலே எல்லாத்துக்குமே பயம் வருங்க. ஆனா ரீசெண்டா இவரோட போட்டோ ஒன்னு மீடியால வந்து வைரல் ஆச்சு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பவே முடியாத ஆச்சரியத்திலயும் அதிர்ச்சியிலயும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவர் பாக்குறதுக்கு செம சூப்பரா ஒரு ஹீரோ லுக்ல இருக்காருங்க. இவரை போயா இப்படி கொடுமையா கொடூரமான வில்லனா காட்டியிருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு ரசிகர்கள்லாம் அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. 22 வருஷமா வந்து இவரை நாங்க வந்து கொடுமையான ஒரு கொடூரமான ஒரு பயங்கரமான வந்து வில்லனா நாங்க பார்த்து பயந்து போயிட்டோம். ஆனா இப்ப பாக்குறதுக்கு இப்படி இருக்காரே, இவரை பார்த்தா வந்து பயம் வரல சிரிப்பு தான் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கலாய்க்கிற மாதிரி எல்லாம் வந்து மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இவரை பார்த்துட்டு வந்து எல்லாரும் வந்து சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஏன்னா வந்து இவர் பார்க்கறதுக்கு அந்த படத்துல அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வில்லனா இருப்பாருங்க. அம்மன் படத்துல வந்து அந்த ஜண்டா கேரக்டருக்கு அப்புறமா ஒருத்தரை பார்த்து இந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் பயப்படுறாங்க அப்படின்னா அது பொட்டு அம்மன் படத்துல நடிச்ச சுரேஷ் கிருஷ்ணாவா தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வந்து பயத்துல எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருந்தாரு. ஆனா இப்போ அவரோட போட்டோவை பார்க்கும் போது இவர் தானே அவரு அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமே வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.